அனீட்ஸ் கிளப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த பதிவில் வேர்க்குறுவை போக்க சில வீட்டு மருந்துகள் மற்றும் வழிமுறைகள் மூலம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் பிரிக்லிஹீட் என்று சொல்லக்கூடிய வேர்க்குரு குறிப்பாக வெயில் காலங்களில் சிவந்த புண் போல அதிக அரிப்புடன் இருக்கக்கூடியது இது கழுத்து தோள்பட்டை மார்பு முதுகப்பகுதி கைகளில் உள்ள இணைப்பு பகுதிகளில் வந்து எரிச்சலை உண்டாக்கி விடுகின்றது இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் முதலில் உடலை குளிர்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டும் நன்கு குளிர்ந்த நீரில் அதிக மனம் உள்ள சோப்பை பயன்படுத்தாமல் வேர்க்குறுவை நீக்கும் சோப்பை பயன்படுத்தி குளிக்க வேண்டும் மிகவும் இருக்கம் இல்லாத தளர்ந்த உடைகளை குறிப்பாக காட்டன் உடைகளை உடுத்த வேண்டும் வெளியில் வேலை செய்பவர்கள் அதிக வெயிலில் தினமும் வெளிச்செல்லாமல் விரைவாக வேலைக்கு சென்றுவிடலாம் வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தால் விடியற்காலை எழுந்து சூரிய ஒளி வரும் முன் சமையல் வேலையை முடித்துவிடுங்கள் வெயில் காலத்தில் அதிக நீர்ச்சத்து வியர்வை மூலம் வெளியேறிவிடும் அதை தவிர்க்க அதிக நீர்ச்சத்து மிக்க பழங்கள் அல்லது தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீரை பருக வேண்டும் முடிந்த மட்டும் காற்றோட்டம் மிக்க இடத்தில் மின்விசரி மூலம் வரும் காற்றில் மற்றும் ஏசியை அதாவது ஏர் கண்டிஷனரிலும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் சந்தன கட்டை இருந்தால் விட்டு அரைத்து அதை வேர்க்குருவில் பூச சரியாகிவிடும் அடுத்ததாக சோற்று கற்றாழையை பயன்படுத்தி சரி செய்யலாம் ஆலோவேரா ஜெல்லை அப்ளை செய்யலாம் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டிசெப்டிக்காக செயல்பட்டு வேர்க்குருவினால் வந்த சிவந்த வீக்கத்தை சரி செய்து வேர்க்குருவை சரி செய்துவிடும் வேர்க்குருவை போக்கக்கூடிய டால்கம் பவுடர் உள்ளது அதையும் குளித்து முடித்து உடல் தூய்மை செய்தவுடன் பூசிக்கொள்ள போக்கக்கூடியது அடுத்ததாக நீம் லீவ்ஸ் என்கிற வேப்பிலை இலையை அரைத்து வேர்க்குருவில் பூசவோ அல்லது வேப்பிலை இலைகளை இட்டு வெதுவெதுப்பாக கொதிக்க வைத்த நீரில் குளிக்க வேர்க்குருவை போக்கக்கூடியது அடுத்ததாக யோகர்ட் என்கிற தயிரை பழங்களுடன் உணவில் கலந்து உண்ண உடல் குளிர்ச்சியுடன் வேர்க்குருவை நீக்கும் அடுத்ததாக ரோஸ் வாட்டரை வேர்க்குருவின் மீது அடிக்கடி பூச வேர்க்குருவை சரி செய்துவிடும் மேலும் வரவிடாமலும் தடுக்கக்கூடியது இதுவரை வேர்க்குருவை தடுக்கும் வழிமுறைகளை அறிந்தீர்கள் இதுபோன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற நீட்டஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்